வெல்கம் டு கிரேசி லைஃப். இன்றைக்கி வீடியோ ஒரு சின்ன ட்ரிப் பற்றி தான். இந்த ட்ரிப் வந்து நான் துபாய் வந்த புதுசில் போன ட்ரிப்பு, ஜபல் ஜஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப் இன் யூஏஇ அப்படின்னு சொல்லலாம். அண்ணா அண்ணி அண்ணன் பையன் கூட நாங்கள் இந்த ட்ரிப் போனோம். மார்னிங் ஒரு 10:30 போல் வீட்லேருந்து கிளம்புனோம். நாங்கள் போன மந்த் வந்து அக்டோபர் மிட்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் அப்போ தான் டெம்பரேச்சர் ஃபால் ஆன டைமு. நாங்கள் அப்போ போய் கிளம்பிட்டோம். நல்ல ஒரு ரோட் ட்ரிப்பாக இருந்தது இந்த ட்ரிப்பு. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நம்ம ஊரில் வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி, இங்கே யுஏஇயில் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஜபல் ஜேஸ் தான். யுஏஇயில் ராசல் கைமாவில் இந்த ஜபல் ஜேஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஓமானோட பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 6,345 ஃபீட்டு. அப்புறம் துபாயிலேருந்து இது வந்து ஒரு 167 கிலோமீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட 2 hoursலேருந்து 2.5 hours வரைக்கும் ஆகும் பை ரோட் நம்ம காரில் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து 2019 அக்டோபரில் போனது. நியர்லி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போது. நாங்கள் போகும்போதே வந்து வீட்லேருந்து சப்பாத்தி செஞ்சுட்டு சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். பிகாஸ் அங்கே ஓவர் த டாப் வந்து அவ்வளோ அவைலபிலிட்டி ஷாப்ஸ்லாம் வந்து அப்போ இல்லை, இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் எனக்கு தெரியல, நான் இந்த இயர் போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் போனப்போ வந்து இருந்தது, பட் அவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. டாய்லெட்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸு அதெல்லாமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. த பெஸ்ட்டு சீசன் டு கோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, இது 3 மந்த்துமே வந்து ஒரு நல்ல பீரியட் தான் இந்த ஜபல் ஜேஸ் போயிட்டு. ஏன்னா அப்போது வந்து டெம்பரேச்சர் நல்ல லோவாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்னோஃபால் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இங்கே கேம்பிங் கூட பண்ணுவாங்க, ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, பாபிக்யூ செட்டப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் வேர்ல்ட்லே லாங்கஸ்ட் ஜிப்லைன் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு புது அட்வென்ச்சராக இருக்கும் இது. இதுதான் ஓவர் த டாப். இதுக்கு மேலே ஒரு தனி வழி இருக்குது அந்த ஜிப்லைன் உள்ள நம்ம போகிறதுக்கு. அதுக்கு தனியாக நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அந்த அட்வென்ச்சரை பண்ணி பார்க்கலாம். இது நானும் எங்கள் அண்ணன் பையனும் அங்கே விளையாடிட்டு இருந்தப்போ எடுத்த கிளிப்ஸ் தான். முடிச்சுட்டு இறங்கி வரும்போது பீச் சைடு தான் வந்துட்டுருந்தோம். அப்போது அண்ணன் பையன் வந்து பீச்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு இறங்கி பீச்சுக்கு போயிட்டோம் எல்லாருமே. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக. அந்த பீச் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊர்லலாம் ப்ளூ கலரில் இருக்கும் பீச், இங்கே வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஷேடில் இருந்தது பீச். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது ஃபுல்லாக விளையாடிட்டு பீச்சுக்குள்ளே இறங்கிட்டு அந்த மாதிரி ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது. இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.